இந்த வீடியோவில் ஒரு அக்வாரியம் விசிட் பண்ண போகிறோம். சான் ஃப்ரான்சிஸ்கோ பேல இருக்கிற டிஃப்ரெண்ட் சீ கிரியேச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதோட இக்கோசிஸ்டம் எப்படி இருக்கு, அந்த மெரைன் லைஃப் பற்றி, இந்த அக்வாரியம்ல என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் வச்சிருக்காங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பே அக்வாரியம்ல என்ட்ரன்ஸ் டு கிஃப்ட் ஷாப் வர நாங்கள் இங்கே என்னெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், இதோட டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, இதை டோட்டலாக சுற்றி பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் யூ என்ஜாய் வாட்சிங் திஸ் வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹாய், திஸ் இஸ் அர்ச்சனா லேப்பன், வெல்கம் டு அவர் சேனல் டார்டேல்ஸ். சான் ஃப்ரான்சிஸ்கோவோட மோஸ்ட் விசிட்டட் பிளேஸான பியூர் 39 இருக்கிற பே அக்வாரியம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு வாக்கிங் டூர் வந்துப்போம், பியூர் 39 ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் எல்லாமே. ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பாருங்கள். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா ஏஜ் குரூப்பையும் வந்து என்டர்டெயின் பண்ணுறது பியூர் 39. ஸோ அங்கே வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்காக ஒரு அக்வாரியம் வச்சுருக்காங்க. இது நம்ம லாஸ்ட் டைம் விசிட் பண்ணல. ஸோ இந்த வீக் அது போகிறதுக்கான டிக்கெட் கிடைச்சனால இதுக்கு இது எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். பே அக்வாரியமில் 3 வயசு கம்மியான குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. அதுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு $24, பெரியவங்களுக்கு $34 வச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் தான் $100 பே பண்ணி நம்ம போய்க்கலாம். அக்வாரியம் விசிட் பண்ணும்போது நம்ம எப்போவுமே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன், பிகாஸ் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து டிக்கெட்ஸ் இல்லை. ஸோ எப்போ நமக்கு அவைலபிலிட்டி இருக்குன்னு தெரியும். சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற ஜூ, அக்வாரியம், மியூசியம் இதெல்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக விசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சிட்டி பாஸ் கூட எடுத்துக்கலாம். சான் ஃப்ரான்சிஸ்கோ பே அக்வாரியம் உள்ள என்ட்ரு ஆனதும் ஃபர்ஸ்ட் லெவலில் ஃபுல்லாகவே இந்த சான் ஃப்ரான்சிஸ்கோ பேயில் எந்த மாதிரி சீ கிரியேச்சர்ஸ் இருக்குமோ அதை எல்லாமே இங்கே வச்சிருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக உள்ளே போன டைமுக்கு அங்கே இருக்கிற ஈலுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருந்தாங்க, அதோட ஃபீடிங் டைம். ஸோ அதுக்கு ஒரு ஃபிஷ் ஃபில்லட் வந்து கட் பண்ணி மேலே ஒரு ஸ்டிக்கில் அதை கனெக்ட் பண்ணி அங்கேருந்து அதுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே இருக்கிற அந்த சீ கிரியேச்சர்ஸ் பற்றி இன்னும் நிறையவே நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்கங்கே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஒரு போர்டு மாதிரி அங்கங்கே வச்சுருக்காங்க எல்லோரும் ரீட் பண்ணுறதுக்காக. இந்த லெவலில் கிரேட் ஒயிட் ஷார்க் பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி பிளேசஸில் இருக்குது, அதோட ஃபின்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கு எவ்வளோ டீத், எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது, அந்த மாதிரி. தென் அது குழந்தைங்க பார்க்குறதுக்காக இங்கே வந்து அது அதோட ஜா வந்து ஒரு மாடலுக்காக வச்சுருக்காங்க, அதோட ஷார்ப் டீத் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அண்ட் ஒரு ஷார்க் வந்து ஒரு சர்ஃப் போர்டை வந்து பைட் பண்ணால் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட அந்த பல் பட்ட அந்த பிளேசஸ் அதெல்லாம் காமிக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. அகைன் ஒரு ஷார்க்கோட மாடல் வச்சுருக்காங்க. ஸோ அதோட ஜா எப்படி இருந்திருக்கு, ஷார்ப்பான டீத் அதெல்லாம். அண்ட் இங்கே வந்து மெக்லோடன் அப்படிங்கிற இந்த ஸ்பெசிஃபிக் ஷார்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் அது 60 feet வரை க்ரோ ஆகும், 50 tons வெயிட் இருக்கும், தென் அது என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிடும், எப்போ வந்து அது இருந்துச்சு, ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இங்கே இருக்கிற ஒரு டேங்க்குள்ளே என்னென்ன மாதிரி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க அதோட நேம் எல்லாமே. ஸோ இதில் வந்து பர்ச் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் இருக்குது, அதுக்கப்புறம் பேபி ஷார்க், சீ ஸ்டார்ஸ், அது போக சீ ஓர்ஜின், இது மாதிரி எல்லா ஃபிஷ்ஷஸும் இதில் வச்சுருக்காங்க. ஷார்க், ஃபிஷ், இதோட பேபிஸ் எல்லாம் வந்து எப்படி பேயில் வந்து டெவலப் ஆகுறாங்க, ஸோ எந்த அளவுக்கு பே வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த டேங்க்கில் வந்து அழகாக அனிமோன் மாதிரி செட் பண்ணி அதில் வந்து நிறைய சர்ஜன் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து ப்ளூ டேங்க் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம எப்போவுமே ப்ளூ டேங்கோடு சேர்த்து அந்த நீமோ ஃபிஷ், க்ளவுன் ஃபிஷ்ஷும் பார்ப்போம். பட் எதுக்குனால இங்கே அந்த க்ளவுன் ஃபிஷ் இல்லை அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து ஒரு ரீசன் கொடுத்துருக்காங்க. இந்த பே வந்து ரொம்பவே கோல்ட் வாட்டர், கோல்ட் டெம்பரேச்சராக இருக்குது. ஸோ ஒரு சில ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து அந்த கோல்டில் இருக்க முடியாது, அதனால் இந்த மாதிரி க்ளவுன் ஃபிஷ்ஷஸ் இங்கே இல்லைன்னு சொல்லிடுற அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாண்டி சீ ஃப்ளோஸ். ஸோ சாண்டில் வந்து எந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இது நம்ம ஆல்ரெடி வந்து மாண்ட்ரே பே அக்வாரியம் பார்த்துருப்போம், நிறைய சாண்டோலர்ஸ், ஃப்ளாட் ஃபிஷர்ஸ் இது மாதிரி. ஸோ இங்கேயும் வந்து கொஞ்சம் குரூப் ஆஃப் சாண்டோலர்ஸ் வச்சுருக்காங்க, தென் சின்ன சின்ன ஷ்ரிம்ப், அப்புறம் கொஞ்சம் அனிமோன், சீ குக்கும்பர் இது மாதிரி எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. மாண்ட்ரே பே அக்வாரியம் கம்பேர் பண்ணும்போது சான் ஃப்ரான்சிஸ்கோ பே அக்வாரியம் வந்து கொஞ்சம் சின்னது தான். இதை நம்ம ஒரு 60 to 90 minutes வந்து கவர் பண்ணிடலாம். அதுக்கு யூஸ்வலாக நம்ம மாண்ட்ரேக்கு 2 hours கிட்ட வந்து எடுத்துப்போம், கொஞ்சம் ரொம்பவே பெருசாக இருக்கும். இங்கே வந்து கரெக்டாக என்ன ஸ்பீசிஸ் காமிக்கணுமோ அது கொஞ்சமாக இருந்தாலும் நமக்கு ஓரளவுக்கு ஃபுல் ஐடியா அதை பற்றி வந்து கொடுக்குறாங்க. ஸோ பே அக்வாரியம் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு ஒரு 2 hours வந்து மேக்ஸிமம் வந்து நல்லாயிருக்கும். Thank you.
அக்வாரியமோட என்ட்ரன்ஸ் லெவல்லேருந்து இப்போ நம்ம லோவர் லெவல் போயிட்டுருக்கோம். இந்த லோவர் லெவலில் வந்து ஜெல்லிஃபிஷ், ஷார்க்ஸ், பைப் ஃபிஷ் இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்ம அகைன் இது முடிச்சுட்டு திரும்ப என்ட்ரன்ஸ் லெவல் போய் அங்கே சீ ஆட்டரும் கிஃப்ட் ஷாப்பும் பார்த்துட்டு அப்புறம் கிளம்புவோம். இந்த லோவர் லெவல் என்ட்ரு ஆனதுமே இங்கே வந்து நமக்கு ஒரு பைப் ஃபிஷ் வச்சுருக்காங்க. ஸோ இருக்கிறதுல ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஃபிஷ் கைண்ட், அதில் ஒரு வெரைட்டி இது. ஸோ இது வந்து பார்க்கவே அந்த தின்ன அந்த கிராஸ்குள்ளே போய் ஹைட் ஆகிட்டு இருந்தது. பட் அதுக்கு வர ஃபுட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது. தென் அங்கேவே ஒரு சின்னதாக ஒரு ஹெர்மிட் கிராப் மாதிரி இருந்தது. இது ரெண்டும் நம்ம குழந்தைங்க உள்ளே போய் பார்க்குறதுக்காகவும் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கீழே வழியாக குடிஞ்சு போய் அந்த பால் வழியாக பார்த்து இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது ஃபுல்லாகவே அண்டர் வாட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஷார்க்ஸ், ரேஸ், ஸ்கேட்ஸ், நிறைய ஃபிஷ்ஷர்ஸ் இது எல்லாமே இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் தூரம் மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரம் வந்து இது அப்படியே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கங்கே அதோட ஸ்பீசிஸ் என்ன வெரைட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதோட நேம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் இதெல்லாம் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் வெரைட்டி ஆஃப் சீ ஸ்டார்ஸ் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ அது பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் வந்து அது மூவ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா தெரிஞ்சுது. தென் ஒரு பேபி ஆக்டோபஸ் இருந்தது, அதுக்கு வீடு மாதிரி இருக்கிறதுக்காக அங்கங்கே கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது அது வில்ல போய் வீடு மாதிரி உட்காந்துருக்குது. இது ரியல் சீ ட்ராகன் இல்லை, இது ஜஸ்ட் அனிமேட்டட் இமேஜ் தான். தென் இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்காங்க, ரொம்ப குட்டி குட்டியாக வந்து ஸ்பைன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஃபிஷ்ஷஸ். ஸோ இதுக்கு வந்து இங்கே நேம் வந்து லம்ப் சக்கர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ரொம்ப நல்லா பார்த்தோன்னா தான் ஒரு சின்ன சின்ன ஷெல் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போய் அந்த ஃபிஷ்ஷஸ் வந்து உட்காந்துருக்கு. தென் இங்கே இருக்கிற சில ஃபிஷ்ஷஸோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கலர் சேஞ்ச் பண்ணும், அதோட ஹேபிட்டட்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ அதுதான் இதோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் அந்த மாதிரி, அதை பற்றி இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் ஆஃப் ஃபிஷஸ் பார்த்ததுக்கப்புறம் அகைன் நமக்கு அந்த டனல் வந்து கம்ப்ளீட் ஆகுது, நம்ம அண்டர் வாட்டர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி. ஆனால் இந்த செக்ஷனில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் வச்சுருக்காங்க. நம்ம அங்கே பார்த்தது வந்து யூஸ்வலாக ஷார்க்ஸ், ரேஸ் அண்ட் ஸ்கேட் அது அதிகமாக பார்த்தோம். இங்கேயும் அதே மாதிரி ஷார்க்கில் கொஞ்சம் பேபி ஷார்க் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. அது போக இங்கே எக்ஸ்ட்ராவாக பர்ச், ராக் ஃபிஷ், சீ பாஸ் இதெல்லாமே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த சி அனிமல்ஸ் எங்கெங்கே இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே நேம் போர்டும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏரியாவில் அது அங்கே என்ன இருக்குன்ட்டு. ஆனால் கூட நம்ம இங்கே அதிகமாக வந்து ஸ்கேட் அண்ட் ரே பார்க்கலாம். அது போக லெப்பர்ட், ஷார்க் கொஞ்சம் அதிகம் இருந்தது. தென் ஃபிஷ் கைண்டில் வந்து பர்ச் ஃபிஷ் வந்து இருந்தது. அது போக நம்ம சீ ஸ்டார் வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் நம்ம எல்லாரோட ஃபேவரேட்டான ஜெல்லிஃபிஷ் செக்ஷன் வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து வந்ததும் ஒரு மூன் ஜெல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த கலர் லைட் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்காக அந்த கலர் லைட் மாற மாற அந்த ஜெல்லிஃபிஷோட கலர்ஸும் வந்து மாறுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க.
தென் இங்கே பசிபிக் சீ நெட்டல்ங்கிற இந்த ஜெலிஃபிஷ் வச்சுருக்காங்க. ஸோ இது யூஸ்வலாக கலிஃபோர்னியா, ஓரிகன் இந்த ரீஜியனில் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நம்ம இந்த மான்ட்ரே பே அக்வாரியம்லேயும் பார்த்துருப்போம், அங்கேயும் இந்த மாதிரி ஜெலிஃபிஷ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. அண்ட் இந்த வெரைட்டி அங்கேயுமே இருந்தது நிறையவே. அகைன் நம்ம என்ட்ரன்ஸ் லெவல் வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ரெப்டைல்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு போக ஒரு டச் பூல், அப்புறம் ஆட்டர். இதோட வந்து இந்த அக்வாரியம் விசிட் முடிஞ்சது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃப்ராக் வச்சுருக்காங்க, அண்ட் ரொம்ப ஃபன்னியாக இருந்தது வந்து இந்த ஃப்ராக் அப்படியே இந்த போஸ் கொடுத்துட்டு இருந்தது தான். ஸோ இது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. ஓவரால் இந்த பே அக்வாரியம் சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு 60 to 90 minutes தான் ஆச்சு. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருந்தால் கூட நமக்கு ஒரு 90 minutes முடிச்சிடும், ஏன்னா அது கொஞ்சம் சின்ன அக்வாரியம் அப்படிங்கிறனால. அண்ட் இங்கே வந்து ஒரு டச் பூல் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்கேட் அது டச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இங்கே சீ ஸ்டார் இருக்கும்னு பார்த்தேன், பட் அது இங்கே இல்லை. இந்த ஃப்ளோரில் இந்த டச் பூல் தவிர இங்கே மற்ற எல்லாமே ரெப்டைல் செக்ஷன் தான். ஸோ ஸ்னேக், டர்ட்டில் இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் ஃபைனலாக இங்கே ஒரு ஆட்டர் வச்சுருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஃபன்னாக இருந்தது. ஸோ அதை வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்க அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பே அக்வாரியம் வந்து நம்ம மான்ட்ரே மாதிரி பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போக முடியாது. இது வந்து கொஞ்சம் சின்ன அக்வாரியம் தான், கொஞ்சம் லிமிட்டடான ஸ்பீசிஸ் வச்சு. பட் வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு 2 hours என்டர்டைன் பண்ணுறதுக்கு அது வந்து ஓகேவாக இருக்கும். அண்ட் இன்னொரு ஆட்டர் வந்து நம்ம மேலே படுத்து தூங்கிட்டு இருந்தது, நான் ஒன்று தான் இருக்குன்னு நினச்சேன். லாஸ்ட்டாக அக்வாரியமோட கிஃப்ட் ஷாப் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பிரிண்டர், டீஸ், பேக்ஸ், ஹேட், அப்புறம் நம்ம எப்பவும் கலெக்ட் பண்ணுற அந்த மேக்னட், ஸோ இதெல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் இதெல்லாமே கொஞ்சம் ப்ரைஸ் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து எப்போ கலெக்ட் பண்ணுற அந்த ஒரு மேக்னட் கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து கிளம்ப போகிறோம். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ பே அக்வாரியம் பற்றி கேட்டால் இது வந்து நம்ம நிறைய ஸ்பீசிஸ் பார்க்கணும் அப்படின்னு இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்பீசிஸ் இங்கே கம்மி தான். இதுக்கு சென்னை அக்வாரியமே எனக்கு வந்து இன்னும் நிறைய ஸ்பீசிஸ் பார்த்த மாதிரி இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் சி யூ இன் அனதர் வீடியோ.